போன பாட்டில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஏலியன் ரோபோட் அழைச்சிருவாங்க, ஏலியன் சமகாண்டாயிடுவான். சரி இப்போ நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் பூமிக்கு வருவாப்புல, பூமிக்கு வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத இந்த பாட்டில் பார்ப்போம். அப்படியே பூமியை காமிப்பாங்க. பூமியை காமிச்சா அந்த பெரிய ஃப்ளைட்டில் சூஸ்டன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு வருவாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி நான் இப்படி பெரிய ரோபோட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஏற முடியாதுன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ நானே அழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ்டன் அப்படி நம்ப முடியாமல் பேசிக்கிட்டே வராளா, அவரோட சந்தோஷத்தை தாங்க முடியல. உடனே லிங்க் மட்டும் ஒரு வாரமாக உட்காந்துட்டு ஆமாம் சூப்பர் அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் அவன் பலசாலின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. ஸோ பண்ணிட்டு இருக்காங்க, காக்ரோச்சும் பாபா அவனை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளைட் அவங்க மெட்டஸ்ட்ரோக் போயிடும். மிஸ்டர் ஜென்ரல் வந்துட்டு மெட்டஸ்ட்ரோக் உங்கள் போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் உங்கள் யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இறக்கி விட்ருவாங்களா, இறக்கி விட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது சூசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவான், உங்களெல்லாம் மக்கள் புதுசாக பார்க்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாலும் எதுன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சூசன் வந்து அந்த மரவேலி போட்டிருப்பாங்களா அதில் கால் அடிச்சிருவாளா, இவங்களும் ஓடிப்போக்கு அந்த மரவேலியை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் பாபு அவங்க அம்மா தான் டெரிக்கு நினச்சிட்டு எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருவான். முழுக்கு அவங்க அம்மா பாபுக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டதுக்கப்புறம் சூசன் சொல்லுவா, பாப் அது எங்கள் அம்மா உடம்புக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே வாய் வெளியே அவங்க அம்மா வெளியே துப்புவான். சூசன் கேட்பா டெரிக்கு எங்கே, ஏன் அவன் வேலைக்கு போயிட்டான். டெரிக்கு பார்க்க சூசன் கிளம்பிடுவான். உடனே நைட்டு பார்ட்டி ஆரம்பித்தோம், பார்ட்டி ஆரம்பிச்சோன்னே யார் நம்ம தலைவர் லிங்க்கு போட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலான்னு ஒரு வகுப்பில் குளிக்கலாம், அந்த ஜம்ப் பண்ணுற இது இருக்குல்ல அதில் ஏறி குதிக்கலாம் டப்புன்னு அதுலேயே அடிச்சு கீழே விழுந்துருவார். உடனே பாபு வந்துட்டு யார்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, அவன்கிட்ட போயிட்டு ஹாய் நான் தான் பென்சிலின் ஆசிலேட் பைகார்பனேட் சுருக்கமாக எல்லாம் பாபு கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு ஜெல்லி இருக்கும் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஜெல்லி இருக்கும் சொல்லிட்டு, நீ எப்படி வேணால் எனக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு பாபு அந்த ஜெல்லிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஜெல்லி சும்மாவே ஆடிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது அவனும் பேசுதுன்னு நினச்சிட்டு நானும் ஒரே இடத்துல இருந்தனாலே இப்படி குண்டு ஆகிட்டம் பாயின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருப்பானா. அவன் தலைவன் காக்ரோச் அவர் சயின்டிஃபிஸ்டில், ஸோ ஜூஸ் குடிக்கிறாங்கிற பையில எதையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கிக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டொமோன்னு வெடிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறம் கிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு இவன் நம்ம லிங்க்கு தண்ணிக்குள்ள இருந்தார்ல குளோரின் நிறையா இருக்கும்ல ஸ்விம்மிங் ஃபூலில் எழுந்தானே வெளியே வந்துட்டு உண்மை கார்ட் குளோரின் குளோரின் என் கண் எரியுதுன்னு சொல்லிட்டு மம்மி மாதிரி நடந்து வந்துட்டு பாரா எல்லாம் பார்த்து தெரிச்சு விட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து எப்படியோ ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அவங்க வேலியை உடச்சிட்டு ஓடிட்டு இருப்பாங்களா. 3 பேரும் வந்துட்டு நின்று ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நேராக டெரி கம்பாங்க, டெரிஸ் நியூஸ் வாட்சிட்டு இருப்பாரு. நியூஸ் வாட்சி முடித்தோன்னே ஒரு பிரசர் சத்தம் கேட்டோன்னே ஒரு கை ஜன்னல் உடச்சிட்டு உள்ளே வந்துட்டு டெரிக்கு பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போயிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம சூசன் அப்படியே சுற்றி அவரை கிஸ் பண்ணிட்டு உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, 3 வாரமாக உங்களை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் எவ்வளோ பெரிய சாகசம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டெரிக்கு ஒரே வாரத்தில் நீ தானே அந்த பிரிட்ஜை உடச்ச அப்படின்ட்டுருவான் புஷ்கின்ட்டு. சூசன் ஆமாம் அந்த ரோபோட்டை அழிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கு டெரிக்கு வந்து என்னோடய லவர் இந்த மாதிரி எப்பயுமே பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரே வார்த்தை. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சூசன் சொல்லுவா, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழையபடியும் என்ன மாத்துறதுக்கு வழி தருவோம் என்ன சொன்னோன்னு டெரிக் சொல்லுவோம். எனக்கு வேறு வேலை நினச்சியா, இதான் எனக்கு முக்கியம் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்தது அதுக்கப்புறம் தான் தெரியும் டெரிக்கு மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட நிழல்குள்ளெலாம் என்னால் வாழ முடியாது, உன் பக்கத்தில் நின்னால் என் நிழலே தெரியாது அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்லிட்டு டெல்லிக்குள்ளே போயிடுவான். உடனே சூசன் காண்டாகி வெளியே வந்துட்டு ஹைவேஸில் நடந்து வந்துட்டு இருப்பான். நடந்துட்டு வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கும், பெட்ரோல் பங்கில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருப்பாளா. அப்போ தான் 3 மான்ஸ்டர்ஸ் அதாவது லிங்க் பாபு மிஸ்டர் காக்ரோச் வந்துட்டு பார்ட்டி செம்மையாக இருந்துச்சு போ சூப்பராக இருந்துச்சு பண்ணி தான் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் மனசு நோவக்கூடாதுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக போய் சொல்லிட்டு இருந்தாங்களா. உடனே லிங்க் கேட்பான், எதுக்கு போய் சொல்கிற, அதனால் என் நகரத்தை எல்லாம் காப்பாற்ற முடியும், ஆனால் மக்கள் யாரும் நம்மளை ஒன்று மான்ஸ்டர்ஸாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மான்ஸ்டர்ஸாக தான் பார்க்குறாங்க, என்னால் ரோபோட்டை தனியாக நின்று சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் மிஸ்டர் காக்ரோச் உங்களால் ஒரு 2 பீசா பாக்ஸ் ஒரு ஆண்டனா வச்சு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்க முடியும், லிங்க் உன்னை பற்றி சொல்லவே தேவையில்லை, வாட்ரிங் ஹோலில் 250 பேர் கூட சமாளிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பாளா. கோவத்தில் பெட்ரோல் பங்க்கை எட்டி வளர்ப்பா மேலே இருக்கிற ரூஃபை,
மூணு பேரும் கீழே இறங்கிடுவாங்க. பாப் மட்டும் மேலே பறந்து போயிடுவான். அப்புறம் மற்றவங்களாம் புகழ்ந்துட்டு இருக்கும்போது பாப் மட்டும் பொத்துனும் வந்து கீழே விழுந்துட்டு, எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வந்தாலும் உனக்குலாம் ஒன்றுமே ஆகாது, யார் லிங்க் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ அடிப்போடு சக்கனக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பும்போது எக்ஸ்ட்ரா சரஸும் வந்து அது பாட்டு காது இஷ்டத்துக்கு கத்தும். கத்துனதுக்கு அது லிங்க் மட்டும் தானே புரியும். ஸோ நம்மளெல்லாம் மாஸ்டர்ஸ், நம்மளெல்லாம் இப்படியே தான் இருக்கணும், நம்மளெல்லாம் வாரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே வந்து ஒரு லைட் வரும். சூசன் மேலே லைட் வந்துட்டு யாருன்னு பார்த்தா அந்த பெரிய ஸ்பேஸ் பூமிக்கு வந்திருக்கும். வந்துட்டு சூசன் மேலே இருக்குமா, இன்ஸ்பெக்டர் சரஸ் என்ன பண்ணும், அதோட மூக்கில் வந்து அந்த வளைய மாதிரி வெப் மாதிரி விட்டு சூசனை பிடிக்குமா, அந்த ஏலியனுக்கு காண்டாயிடும் அந்த கேலக்ஸாக்கு. செவன்ட்டு கீழே வந்து ஒரு பவர் மாதிரி ரெடி பண்ணி இன்ஸ்பெக்டர் சரஸ் மட்டும் அடிச்சிருவானா, இன்ஸ்பெக்டர் சரஸ் அப்படியே கீழே விழுந்துடும் ஒத்து. அப்படியே சூசனை மேலே போயிடுவா, மேலே அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போயிடுவா. போயிட்டு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி மாறி இருக்கும். அவள் எந்த இடத்துல போனால் அந்த ரோபோட் ப்ராப் ஆனது வந்துச்சுல, அதே மாதிரி ஏகப்பட்ட ரோபோட் ப்ராப் இருக்கும், அந்த இடத்துல தான் சூசன் இருப்பான். ஏதோ ஒரு உருவம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ரெண்டு மிஷின் வந்துட்டு அவளை சிறப்படிச்சு வச்சுற மாதிரி சிறப்பிடிச்சு வச்சிடும். அப்போ தான் அந்த கேலக்ஸாக வருவான். வினோதமான ஒரு இடத்துல, வினோதமான ஒரு உடையில, வினோதமான ஒரு சிறையில் மாட்டிக்கிட்டு இருக்க தெரியுதா, என்ன வினோதமாக இருக்கா அப்படின்னா புஸ்கனை மொக்க பண்ணுற மாதிரி. இல்லை இது எனக்கு வினோதமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறான். என்ன எதுக்கு இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, உன் உடம்புல இருக்கிற குவாண்டினியம் சக்தி எனக்கு வேணும், என்னோடய பொருள் ஒன்று வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உன்னோட பொருள் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சூசன், ஒன்னால் தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவே நாசமாக இருக்குது, மக்கள்லாம் பயந்துருக்காங்க, எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேலக்ஸா மேலே பழுத்தி போட்டுட்ருப்பாளா. அப்படியே அந்த ஜெயிலேருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணுவான், முடியாது. அப்போ தான் கேலக்ஸா சொல்லுவான், இந்த ஜெயிலேருந்து உன்னால் வெளியே வர முடியாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உள்ளேருந்து ஒரு கை வந்துட்டு டப்புன்னு கேலக்ஸா வடிக்கும். டப்புன்னு அந்த கையை வச்சு சிறையை உடச்சிருவா. உடச்சிட்டு உள்ளே வரோம், வெளியே வரும்போது கேலக்ஸாவை துரத்திட்டே வருவாளா. ஒரு ஒரு கதவாக கேலக்ஸா மூடிக்கிட்டே இருப்பான், இவன் உடச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா சக்தி, குவாண்டினியம் சக்தி இவன் உடம்புக்குள்ள இருக்குல்ல, ஸோ பயங்கரமான பலம் இருக்கும். டப்புன்னு துரத்திக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து ஜங்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஜங்ஷன் கிட்ட வந்து கேலக்ஸா ஓடி வந்து ஒரு பட்டனை எழுதிடுவான். டப்புன்னு அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சேம்பருக்குள்ளே இவன் சூசன் மாட்டிப்பான். கண்ணாடி உடைக்கலான்னு ஒரு அடி அடிப்பான், கண்ணாடி நொறுங்கிடுவான், ஆனால் உடையாது. அலெக்ஸா கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தோன்னா உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து சுருங்கி நார்மலான மனுஷன் மாதிரி ஆகிடுவான். என்னால் இப்போது ஒரு கிரகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை நான் எங்கே உருவாக்க போகிறேன்னா உன்னோட கிரகத்தில் தான், பூமியில் தான் உருவாக்க போகிறேன் அப்படின்னா, பண்ணி சூசன் உன்னால் எங்கள் பூமியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு ரூபாய்ட்டலாம் முடியாது, சக்தி இல்லைல்ல. அப்புறம் சூசன் எவ்வளோ கெஞ்சி பார்ப்பான், எங்கள் மக்கள்லாம் ரொம்ப பாவம் உற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கேலக்ஸாவும், எங்கள் கிரகத்தை அழியிறதுக்கு முன்னாடி எங்கள் மக்களும் ரொம்ப பாவம் தான், அதனால் உடனே சூசன் வந்து உங்கள் கிரகம் அழிஞ்சதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலை, ரொம்பலாம் கஷ்டப்படாத, எங்கள் கிரகத்தை அழிச்சது நான் தான் அடின்றவானா, இன்னும் குழப்பமாக இருக்கு அப்படின்னு கேட்பான். கேட்டதுக்கப்புறம் என்னோடய கதையை முழுசாக கேளு, என்னோடய கதையை முழுசாக சொன்னா எல்லாமே உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சொல்லுவான். கம்ப்யூட்டர் குளோனிங் மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுற மிஷின் மாதிரி இருக்கும், அதை உடம்பு சைஸுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருப்பான். அதுக்குள்ளே போய் நின்று கதை சொல்ல ஆரம்பிப்பான். அவன் கொஞ்சம் கதை சொல்லுவான், திருப்பி ஸ்கேன் ஆரம்பிச்சிருவான், திருப்பி கதை சொல்லுவான், திருப்பி ஸ்கேன் பண்ணுவான். ஸோ அவன் சொல்கிற கதை ஒன்றுமே புரியாது. வந்துட்டு இன்னொரு கதை தெரியாதனமாக வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, சூசன் ஒரு மாதிரி முழிப்பா. முழிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சொல்லுவான், குளோனிங் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா, சைடில் இருக்கிற ஒரு நாலு மிஷின் வந்து வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணும், அச்சுக்கிற மாதிரி அச்செடுத்துட்டு அவனை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. திருப்பி இன்னொரு மிஷின் வந்து கம்ப்ரஸ் பண்ணும், அவனை மாதிரி ட்ரெஸ் வரும். திருப்பி இன்னொரு மிஷின் வந்து கம்ப்ரஸ் பண்ணும், அவன் எல்லா கையிலும் கண்ணு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அழிய இதுவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். என்னோட கிரகத்தோட பேர் கேலக்ஸாஸ் பிளானட் அப்படின்னா, அப்படி சொன்னிட்டு அப்புன்னு ஒரு நம்ம பூமிக்கு வந்து நியூஸ் சேனலில் காமிப்பாங்க. நம்ம அமெரிக்காவில் திருப்பி ஒரு யூஎஃப்ஓ வந்து லேண்ட் ஆகிருக்கு அப்படி இந்த நியூஸ் சேனலில் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர் அந்த நியூஸ் ரீடருக்கு ஒரு கால் மாதிரி வரும். அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன பண்ணுறது, நாங்கள் உங்களுக்கு லைவாக காமிக்கணும்னு சொல்லிட்டு லைவாக காமிப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் மொத்தம் மூணு சைடு இருக்கும்ல, மூணு சைட்லேருந்து ஒரு ரேஸ் மாதிரி வெளியே போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஈஜிப்டை காமிப்பாங்க. அந்த கேலக்ஸாக பேசுவான், யாரும் பயப்பட வேணாம், நான் எந்த கெட்ட நோக்கத்தோடு இங்கே வரல அப்படின்னு. அப்புறம் அப்படியே டோக்கியோ காமிப்பாங்க, அந்த மூணு நகரத்துக்கு காமிப்பாங்க, நான் எந்த கெட்ட நோக்கத்துக்கும் இங்கே வரல, இன்னும் 24 மணி நேரத்தில் இங்கே கொஞ்சம் பேர் அலைஞ்சிடுவீங்க, இன்னும் சில பேர் இருப்பீங்க, அது என்னோடய சோதனைக்காக தான் இருப்பீங்க, யாரும் பயப்பட வேணாம், உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் செத்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஆலையில் ரெஸ்ட் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அந்த ஸ்கிரீனும் அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆரம்பிச்சிடும். அப்படியே பிரசிடென்ட்டை காமிப்பாங்க, அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே எல்லோரும் எதிராக பாவாங்க, நான் போய் என்னோடய ஃபேண்ட்டை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். பரவ பாவம், பயத்தில் சுவிட்சாக போயிருப்பார் போல்.
அப்படியே நம்ம இன்செக்டை சொல்ல காமிப்பாங்க, அது அப்படியே லார்வா ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும். அதான் பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். இறந்து போச்சு நினச்சிட்டு பாப் கேட்பான் டாக்டர், டாக்டர்கிட்ட அடுத்து நம்ம என்ன பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், வழியில் துடி துடிச்சு இன்ஸ்ட்ரக்டர் சாவதை என்னால் பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் தயாராகி சூசனை காப்பாற்றி அந்த ஏலியனை நீங்கள் இருந்து அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஆளாளுக்கு மூணு பேருக்கும் ஒரு ஜெட் பேக் இருக்குது. அப்போ ஜென்ரல் சொல்கிறாரு, ஜெட் பேக்கில் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே போகிற அளவுக்கு பவர் இருக்குது, ஆனால் திருப்பி வரதுக்கு தான் பவர் இல்லை, நான் மண்டனா வந்துடுவேன், அப்படி இல்லட்டுனா நான் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம், அப்படின்னு சொன்னால் எல்லாம் அழிச்சு ஆயிடுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஜெட்மேக் மூலமாக பறந்து போவாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் திசை திருப்பதுக்காக ஃப்ளைட் ஓட்டுறவர் வந்து, சார் அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்மளை தாக்க போகுது, அதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அழிய திசை திருப்பி இவங்கவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மிஷினும் இவங்க தாக்குது, ஃபஸ்ட்டு வாட்டி தப்பிச்சிடுறாங்க. அந்த கன்னு திருப்பி ரெண்டாவது வேறு வந்து இவங்க மேலே பட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு அப்படியே கீழே வந்து வெளிச்சிருது. நம்ம ஜென்ரலை பற்றி தான் தெரியுமே, அவருக்கு எப்பயுமே பேராஷூட் இருக்கும், ஸோ அதனால் பேராஷூட் மூலிமா அவரும் அந்த பைலட்டும் தப்பிச்சு கரெக்டாக இன்செக்டர் மேலேயே உட்காந்துடுறாங்க. இன்செக்டர் அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகிறத பார்த்து எல்லாம் இவர் மேலே இருக்கிற பைலட் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்படி நேராக ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே காமிக்கிறாங்க. ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே மூணு பேரும் போயிட்டாங்க. பாபு வந்து கோமா கத்திக்கிட்டு இருக்கான் கோழி மாதிரி. அதே லிங்க் வந்து நாங்கள் மூணு பேரும் இங்கே தானே இருக்கோம், யாருக்கிட்ட இப்போ யாரை பார்த்து கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயநமிக்கை ஒத்தடி உள்ள போகிறாங்க. அது அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு எல்லா ரோபோட் ட்ராப்ஸ்குள்ளேயும் எல்லா ஏலியன்ஸும் உள்ளே போய் அப்படியே கொத்து கொத்த கொத்து கொத்தா உள்ளே போகுதுங்க. உள்ளே போக காமிச்சிட்டு கேலக்ஸா வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்மியை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கான். அதை கை காமிச்சு கூப்பிடல, நீதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் மட்டும் வந்துட்டு இவளை இதுக்குள்ளே கூட்டு போ, சிறைக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சிறுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூலியமாக கூப்பிட்டு போவாங்க. அதை கூப்பிட்டு போகிறது எல்லாத்தையும் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்ருப்பாங்க, மூணு மாஸ்டர்ஸும் பார்த்துட்ருப்பாங்க. ஜெயநாமிக்கா இப்போ ஜெயநாமிக்காவா இல்லை, அவள் சாதாரணமாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாப் சொல்லுவான், என்கிட்ட மூளை தான் இல்லை ஆனால் ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்செக்ட் பண்ணல ட்ரெஸ் ஏலியன் க்ளோன் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இன்செக்டர் இருக்கும், ட்ரெஸ்ஸு இன்செக்டரில் போய் இவங்க மூணு பேர் நிற்பாங்க. இவங்க மூணு பேருக்கும் அப்படியே அந்த ஏலியன்ஸ் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்துடும். அந்த ஏலியன்ஸு இவங்க தான் நினச்சி விட்டுரும். சொன்ன கூப்பிட்டு வந்துட்டுருக்குற ஏலியன்கிட்ட போயிட்டு, நான் தான் கேலக்ஸா ஒழுங்கு மாதிரி அந்த பொண்ணு ஊற்று என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏலியன் சொல்லும், ஒரு குளோன் சொல்லும், உனக்கு என்னாச்சு இந்த குளோன் சரியில்லை, இந்த குளோனை பேர் பார்க்கணும், நீங்கள் இந்த குளோனை இன்ஸ்பெக்டருக்குள்ள கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதை ரெண்டு மாஸ்டர்கிட்ட சொல்கிறோம். அப்படியே இந்த பொண்ணையும் தூக்கிட்டு போய் சிறையில் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசனியும் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த கன்று வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வாங்குவானா, வாங்கினதுக்கப்புறம் அந்த கன்று வச்சு அந்த ஏலியனையும் போட்டு தள்ளுவான். இப்போ சூசன் சொல்லுவாங்க, நீங்கள் கண்ணை காப்பாற்ற வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு ஒரு ஐடியா வருது. அப்புறம் டாக்டர் சொல்லுவாப்பில், இந்த பூமியை காப்பாற்ற ஒரே வழியாக இருக்குது, இந்த சிப்பை நம்ம அழிச்சாகணும், மெயின் பவருக்கு ஒரு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாபு நடுவில் போகிறவனு ஒருத்தனை கூப்பிட்டு, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கே மெயின் பவருக்கு ஒரு எங்கே இருக்குது, அந்த கோலிங் இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல அதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கன்று எடுத்து டாக்டர் சொல்கிற மாதிரியே வைப்பானா, ஏ கன்று அந்த பக்கம் தள்ளி விடா, கன்று நல்லவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தெரியாமல் டாக்டர் பட்டு நம்பி அந்த குளோனை சுட்டுருவானா, பார்த்து எல்லோரும் மிரண்டுருவாங்க. இவங்க வாழ்க்கை கேலக்ஸன் சொல்லி பார்ப்பாங்க, பாபு ரொம்ப குண்டாக இருப்பான்ல, ஸோ அந்த கோட்டு கிழிஞ்சிரும், கிழிஞ்சோடனே எல்லாம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அது அந்த கம்ப்யூட்டரும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னே கேலக்ஸ் ஆகிட்டு சொல்லும். அப்புறம் எல்லா ஏலியன்ஸும் எல்லா குளோன்ஸும் இவங்கள துரத்து வருமா, கண்ணை எடுத்து சொல்லான்னு சூசன் ட்ரை பண்ணுவா, ஏலியன்ஸ் நான் வந்து போக மாட்டாங்க, அந்த கன்னோட பவர் தாங்க முடியுமா, சூசன் தான் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருப்பா. லிங்க்கும் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்ருப்பான். காக்ரோச் என்ன பண்ணுவான், நம்ம அந்த மெயின் கோர் கண்டுபிடிச்சாங்க, மெயின் கோர் எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக இந்த இன்ஸ்பெக்டர், அதான் இன்ஸ்பெக்டர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பாபு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரே ஜம்ப் தான் பண்ணுவான், மேலே போய் ஒட்டிப்போம். அப்படியே இவங்கெல்லாம் கீழே பாபு பிடிச்சிப்பாங்களே சர்ன்னு எல்லாம் மேலே போயிடுவாங்க. வளர்க்கும் போல் அந்த மூடியில் நம்ம தலைவர் லிங்க்கு மண்டை தான் அழிக்கும். இடித்தோடனே அந்த மூடியை திறந்தோடனே உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய மூளை மாதிரி இருக்கும். அந்த மூளை சொல்லி அத்திமீறி யாரும் நுழைஞ்சிருக்காங்க, அதுதான் கம்ப்யூட்டர் போல் அத்திமீறி யாரும் நுழைஞ்சிட்டு இருக்காங்க, என்னோடய செக்யூரிட்டிக்குள்ளே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். நம்ம தலைவர் பிஹெச்டி காக்குற சிறுவப்பில், இது எக்ஸா டெசிமல் கோடு தான், சொல்லப்போம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அதுவும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கிட்ட மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா, சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும்போது, என்னை பற்றி நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கும்போது எல்லா குளோன்ஸும் இவங்களே துரத்துறதுக்கு பிடிக்கிறதுக்காக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சூசனும் லிங்க்கும் அந்த கதவை மூடி அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த காக்ரோச் டான்ஸ் ஆடிக்கிட்டே நான் பிஹெச்டி எதில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சொல்லுவான். டப்புன்னு ஒரு ஸ்டெப்பை போட்டு டான்ஸ் 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 அப்படின்னோன்னா உடனே அந்த இது கப்பல் தானாக அழியும்படி செயல்பட்டு விட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லி உடனே கேலக்ஸா சமகாண்ட ஆடுவார். ஆக்கிரமிப்பு ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இல்லை அது இப்போ முடியாது அது இப்போ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்போ உடனே குவான்டைனியம் சத்திய பாடத்துக்கு அனுப்பு எஸ்கேப் கேப்சர் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கேலக்ஸா மாதிரி ஒரு சிலை இருக்கும். அந்த செலவு வந்து கையில் ஒரு பால் மாதிரி வச்சுருக்குமா. குவான்டைனியம் சத்தி எல்லாமே அந்த பாலில் போய் அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே பின்னாடி அவர் கேலக்ஸா மண்டையிலேருந்து எஸ்கேப் கேப்சூல் ரெடி ஆகும். இங்கே சூசனை காமிப்பாங்க. சூசனை அவங்க அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை காமிப்பாங்க. எல்லா குளோன்ஸும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருமா. ஓட ஆரம்பிச்சோன்னு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னு இவங்களாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னென்னு பார்த்தா இன்னும் 5 நிமிஷத்தில் கப்பல் தானே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் தவிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த பறக்கும் தட்டு இருக்கும்ல அது அவங்களோட வண்டி மாதிரி அதில் ஏறி லிங்க் என்ன பண்ணுவோம் ஏறி எல்லாரையும் 4 பேரும் ஏற்றிட்டு என்ன பண்ணுவோம் அந்த வெயிட்டு தாங்காது. ஸோ கீழே உடையலான்னு வரும் டப்புன்னு சூசனை மட்டும் அதில் உட்கார வச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. அந்த கதவை மூடிடும். இவங்க 3 பேரும் உள்ளே மாட்டிப்பாங்க. சூசன் மட்டும் வெளியே போயிடுவா. வெளியே போனதுக்கப்புறம் நீயாச்சு போய் சந்தோஷமாக வாழ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் சொல்கிறாங்க. இல்லை நான் முடியாது இல்லை நீ போய் தான் ஆகணும்னு சொன்னோடனே சூசனுக்கு ஒரு ஐடியா வரும். 2 ஷூஸ் மாதிரி இருக்கலாம் பறக்கும் தட்டு அது 2 உடஞ்சிருக்கும். ஸோ அதை ஷூஸ் மாதிரி மாட்டிட்டு டப்புன்னு அந்த கப்பலை விட்டு வெளியே வந்துடுவா. அந்த வெளியே வந்தது கேலக்ஸாக்கு அந்த கம்ப்யூட்டர் சொன்னோடனே சரின்ட்டு அவங்களால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்களா அது முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரோபோட் ப்ராப்ஸ் எல்லா ரோபோட் ப்ராப்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு சூசனை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கரெக்டாக அந்த அது வழியாக தானே வெளியே போய் ஆகணும். ஸோ அது வரும்போது ரோபோட் ப்ராப்ஸ் சூசனை அழிக்கலான்னு வருமா. சூசன் பூந்து 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 வந்து ஒரு ரோபோட் ப்ராப் மேலே 1 ரோபோட் ப்ராப் உள்ள வைப்பான். ஸோ எல்லா ரோபோட் ப்ராப்பும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று உளுந்து 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 வந்து எல்லாமே அழிஞ்சிரும். அதுவாகவே அழிஞ்சிரும். அந்த மிஷின் அந்த கன்னெல்லாம் தாக்குன்னு சொல்லிட்டு தாக்கலான்னு முடிச்சு பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. டப்புன்னு ஒரு ஷூ எடுத்து கேலக்ஸா இருக்கிற அந்த ரூமில் அடிச்சிருவா. கரெக்டாக அவன் கேலக்ஸா மேலே பட்டு கன்னுக்கு விழுந்துடும். டப்புன்னு 1 ஷூ மூலியமாக அப்படியே பறந்து வந்து கேலக்ஸா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு கேலக்ஸ் சொல்லுவோம் 1 நிமிஷத்தில் நீ நான் கொண்டிருப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கு மாதிரி அந்த கதவத்தோட என் ஃப்ரெண்ட்ஸை வெளியூடு உன்னால் என்ன அழிச்சிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் சொல்லுவோம் குவான்டோனியம் ஒழுங்கு பாலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எஸ்கேப் கேப்சூல் ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னு நீ நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல குவான்டோனியம் சுற்றி உன்கிட்ட இருக்கும்போது நீ அதை பண்ணியிருக்கணும் கேலக்ஸா எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அப்படியே அது மேலே எஸ்கேப் கேப்சூல் மேலே யார் ட்ரை பண்ணுவான். சூசன் பிடிச்சி கீழே இழுத்து விட்டு கன்று தெரியாமல் கீழே வந்துடும். அந்த கன் எடுத்து கரெக்டாக கேலக்ஸா முன்னாடி வச்சுருவான். ஒழுங்கான கதவை திறந்து விடு நானே நினச்சாலும் அது முடியாது சூசன் ஏன்னா அது நீயா ஆட்டோமேட்டிக்காக அழிகிற மாதிரி பண்ணிட்ட. ஸோ இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நேராக மேலே தான் குவான்டினியம் சத்தி இருக்கும் அந்த பால் இருக்கும். ஸோ நேராக அந்த கையை சுடுவா பால் கீழே விழுந்து அவள் மேலே விழுந்துடும். விழுந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை காமிப்பாங்க எல்லா பொருளும் அது இடிஞ்சு உருவாக இருந்துச்சுமா கப்பல் தானாக அழிவதற்கு இன்னும் 1 நிமிடமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பாபு வந்து வழக்கமாக பேச ஆரம்பிச்சிடும். நம்ம நாளைக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பிடலான்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும் அது இவங்க மேலே உள்ளதான் வரும். 3 பேருக்கு அண்ணன் முடிப்பாங்க. டப்புன்னு பார்த்தா அவங்க மேலே உள்ளாது யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயினாமிக்கா. அவன் டாக்டர் காக்ரோச் சொல்லுவாரு என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க வெளியே வந்து கரெக்டாக கீழே ஓட முடியல ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும்ல ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜனாமி கேட்கப்போ ஜனாதில் எங்கே இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாரு அதனால் எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே அந்த ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு அப்புன்னு யார் பார்த்தா நம்ம தலைவர் இன்செக்டோசாரஸ் அவரை லார்வாக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளையாக மாறி இருப்பார். உடனே ஜென்ரல் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காப்பாற்றி கீழே பூமிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த சொல்லிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. உடனே இவர் காமிப்பாங்க யார் நம்ம தலைவர் கேலக்ஸா. அவன் காமிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார் நோண்டிகிட்டு இருப்பார். ஆனால் ஒன்றும் நடக்காது. 5, 4, 3, 2, 1 கவுண்ட் டவுன் முடியும். முடிஞ்சோன்னு ஒன்றுமே நடந்திருக்காது. கம்ப்யூட்டர் சொல்லும் ஒன்றுமே நடக்கலை பரவாயில்லன்னு சொல்லி வாய முடியாது. டொம்புன்னு வெடிச்சிடும். அதே ஸ்பேஸ்ஷிப் மொத்தமாக அழிஞ்சிரும். அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை கீழே வருமா. கீழே வந்தோடனே எல்லோரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணி பாராட்டிட்டு இருப்பாங்க. வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இறங்கி வந்துட்டு வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லுவான்னா எல்லாம் 3 பேர் பார்த்துட்டு அழக ஆரம்பிச்சிருவேன் அடப்போகையே அப்படின்வான். அப்புறம் எல்லாரும் வந்து அவன் மேலே ஏறி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே
சந்தோஷமாயிடும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து பேசுவாங்க, ஜெர்மனோட பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்ம கதையோட காமெடி பீஸ் வருவாரு. யார் டெரிக்கு வந்துட்டு, நான் அப்பா பேசின தப்பு நான் மன்னிச்சு, எனக்கு நியூயார்க்லேருந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீ ஒரு இன்டர்வியூ எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானா. உடனே ஜெயநாமிக்கு அவனை அப்படியே கையில் பிடிச்சி தூக்கிட்டு, எனக்கு இன்னும் நீ தேவையில்லை டெரிக் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிருவாங்க. பாபு அவரை பிடிச்சிட்டு, எனக்கு நீ தேவையில்லை டெரிக், எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஜெல்லி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லியை காமிப்பான். ஒன்னோட இது 14 பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் சேர்த்து வச்சு தயாரிக்கப்பட்டது, எனக்கு இது போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா. போனதுக்கப்புறம் திருப்பி ஜென்ரல் வருவார். ஜென்ரல் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே ஒரு ஸ்னேல் விழுந்துருச்சு, இந்த பேசிகிட்டு இருந்த கிராப்பில் இந்த எஸ்வா கிரன்ச்வா பாரிஸ் நோக்கி போய் கொண்டிருக்கேன்னு சொல்லுவாரா. எனக்கு பாரிஸ் போகணும்னு ரொம்ப நாள் ஆச்சு, யார் யார் கூட வரீங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் வரேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை மேலே எரி எல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இனிமேல் நீ தேவையில்லை டெரிக் அப்படின்னு சொல்லிட்டு பாப் சொல்லுவானா. சூசன் பாப் அது இன்னொரு டைலாக், இன்னைக்கு நீயும் சூசன் கூட டேட் போயிருக்கியா, படுவாய் போய் நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாப் சொல்லுவானா. அத்தோட இந்த சீனை முடிச்சு அப்படியே மாஸ்டர் எஸ் ஏலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.